enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, கடவுளை யாரும் கண்டதில்லை. கடவுளை காண வேண்டுமென்றால் உம்மிடம் நாங்கள் வர வேண்டும். நீர்தான் கடவுளை கண்டவர், கடவுளிடமிருந்து வந்தவர், இறை தந்தையை அறிந்தவர், இறை தந்தையிடமிருந்து புறப்பட்டு வந்தவர். இயேசுவே, நீர் இறைவன். நீர் மனிதனாக இருந்தாலும் இறைவனாக வாழ்கிறீர். இயேசுவே, பல நேரத்தில் உம்மை மனிதர் என்று சிலர் தவறாக போதித்தார்கள். அந்த தப்பறையை எதிர்த்து கண்டித்தவர்தான் புனித அத்தனாசியூஸ் என்ற ஆயர். ஆண்டவரே, உமது தெய்வீகத்தை நாங்கள் உணர ஏற்றுக்கொள்ள அறிக்கையிட வரம் தாரும். காரணமே களி
கண்ணோக்கி பார்த்திடுமே.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் மோசே கடவுளை பார்த்து கடவுளோடு பேச சீனாய் மலைக்கு ஏறி சென்றார். 40 நாட்கள் கடவுளோடு பேசி கொண்டிருந்தார். மோசேக்கு ஒரு ஆசை, கடவுளுடைய முகத்தில் மிக அதிகமான பிரகாசத்தோடு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த முகத்தை அவர் நேருக்கு நேராக பார்த்தது இல்லை. கடவுள் பேசும்போதெல்லாம் மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். கடவுளும் அவரை நேருக்கு நேராக முகமுகமாய் பார்த்து பேசவில்லை. வெறும் ஒளி வெள்ளம், சூரியனை போல கடவுளிடமிருந்து ஒளி வெள்ளம் வீசுவதை தான் கண்டார். கடைசியாக கடவுளிடம் 40 நாட்கள் பேசி கொண்டிருந்த பிறகு மோசேயுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது கடவுளுடைய முகத்தை காண வேண்டுமென்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. அதனால் அவர் கடவுளிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என் கடவுளே, என் ஆண்டவரே, உமது திருமுக ஒளியை நான் காண வேண்டும், உமது முகத்தை நான் காண எனக்கு அருளும் என்று மன்றாடினார். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், இது முடியாது, என்னுடைய முகத்தை நீ காண முடியாது, ஏனெனில் மனிதர் எவரும் என் முகத்தை பார்த்த பிறகு உயிரோடு இருக்க முடியாது. என் முகத்தை பார்த்த பிறகு எந்த மனிதரும் உயிரோடு இருக்க முடியாது. நேருக்கு நேராக முகமுகமாய் கடவுளை பார்த்துவிட்டால் மனிதர் அந்த காட்சியினுடைய தாக்கத்தால் அழிந்து விடுவர், உயிரோடு இருக்க முடியாது. அதனால்தான் கடவுள் தன் கரத்தை நீட்டி மோசே முகத்தை மூடிக்கொண்டு அவரை கடந்து போன பிறகு கையை எடுத்து கொள்ளுகிறார் என்று விடுதலை பயண நூல் 33வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். கடவுள் கையை நீட்டி மோசே முகத்தை மூடிக்கொண்டு அவரை கடந்து போய் கையை எடுத்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ மதத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பெருமை என்னவென்றால், நாம் கடவுளை சந்தித்தவர்கள். ஒரு நாள் ஒரு பங்கில் திருப்பலி முடிந்த பிறகு ஒரு விசுவாசி ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் போது அவன் வீதியில் சத்தமாக கத்தி கொண்டு போனார். என்ன கத்தினார்? ஐ ஹவ் சீன் காட், ஐ ஹவ் சீன் காட், கடவுளை நான் பார்த்துவிட்டேன், கடவுளை நான் பார்த்துவிட்டேன் என்று கத்திக்கொண்டே அவர் வீதியிலே நடந்து சென்றார். அப்பொழுது அவரை பார்த்து கேட்டார்கள், கடவுளை பார்த்தாயா? ஆம், கடவுளை இன்று நான் பார்த்தேன். எப்படி, எங்கே, எப்போது? நான் திருப்பலிக்கு சென்றேன், நற்கருணை உட்கொண்டேன், கடவுளை நான் என் இதயத்தில் வரவேற்றேன், திரு நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவை என் இதயத்தில் வரவேற்றேன். இயேசுதான் கடவுள் தந்தையினுடைய வடிவம். இயேசுவை பார்க்கிற போது கடவுளை பார்க்கிறோம். எனவே நான் கடவுளை கண்டேன், நான் கடவுளை கண்டேன் என்று கத்திக்கொண்டே அவர் சென்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே,
ஆஜ்மீரில் ஒரு மிஷனரி குரு இருக்கிறார். அவர் ஏறக்குறைய 100க்கு அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு இந்து பல்கலைக்கழகத்தில் காட் எக்ஸ்பீரியன்ஸ், இறை அனுபவம் என்பதை பற்றி உரையாற்ற 3 மத குருக்களை அழைத்திருந்தார்கள். ஒரு இந்து சமய குரு, இஸ்லாமிய சமய குரு, கிறிஸ்துவ சமய குரு. இந்த கிறிஸ்துவ சமய குருவாக இவரை அழைத்திருந்தார்கள். எப்படி கடவுள் அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் மக்கள் அடைந்தார்கள், எப்படி கடவுளை சந்தித்தார்கள், எப்படி கடவுளோடு உரையாடினார்கள், எப்படி கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், கடவுள் அனுபவத்தை எவ்வாறு பெற்றார்கள் என்பதை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து ஏராளமான மேற்கோள் கொடுத்து அவர் விளக்கம் கொடுத்தார். எல்லா விளக்கமும் முடிந்த பிறகு, அவர் உரை முடிந்த பிறகு, அந்த மன்றத்தில் இருந்த ஒரு மாணவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் சொல்லுவதெல்லாம் நன்றாக இருக்கிறது, விவிலியத்தில் இறை அனுபவம் பெறுவது யார், எப்படி பெற்றார்கள் என்பதை அழகாக சொன்னீர்கள், உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்து பாராட்டு. நீங்கள் ஒரு கிறிஸ்துவ குரு, நீங்கள் கடவுளை கண்டீர்களா, உங்களுக்கு அந்த இறை அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டார். எல்லாரும், அந்த மன்றத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார். நல்லா அருமையான கேள்வியை கேட்டார், அவரை அழகாக மடக்கிட்டார் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு இவரிடமிருந்து நல்ல பதிலை எதிர்பார்த்தார்கள். அப்பொழுது இந்த குரு சொன்னார், நான் கடவுளை கண்டேன், இன்று காலை அவரை பார்த்தேன், அவரோடு பேசினேன், அவருக்கு நன்றி கூறினேன், நான் இந்த கூட்டத்துக்கு வருகிறேன் என்பதை பற்றி கூட அவரிடம் பேசியிருக்கிறேன், எப்படி இறை அனுபவத்தை பெற முடியும் என்பதை உரையாற்றப் போகிறேன், நீர்தான் எனக்கு ஒளி தர வேண்டுமென்று ஜெபித்து விட்டுத்தான் வந்தேன். இன்று காலையில் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால் கடவுளை நான் கண்டேன், கடவுளிடம் பேசினேன் என்று அவர் சொன்னார். திருப்பலியில் நான் கடவுளை கண்டேன் என்று அவர் சொன்னபோது அந்த மன்றத்தில் இருந்த எல்லாரும் வாயடைத்து போனார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு மனித உருவில் தோன்றினார். அவர் மட்டும் அந்த தெய்வீக மாட்சிமையோடு தோன்றி இருந்தால் மனிதர் யாரும் அவரிடத்தில் சென்றிருக்க முடியாது, அவரிடம் உட்கார்ந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுவதை கேட்டிருக்க முடியாது, அவரை தொட்டிருக்க முடியாது, அவரால் தொடப்பட முடியாமல் போயிருக்கும். ஆனால் உயிர்த்த ஆண்டவரையே மரிய மதலை நான் இருக பற்றி கொண்டார் அல்லவா. இதெல்லாம் இயேசு தன்னுடைய முழுமையான தெய்வீக மாட்சிமையோடு இருந்திருந்தால் முடியுமா? தாபோர் மலையில் முழு மாட்சிமையோடு இருந்தார், அவரை பார்க்க முடியாமல் முகம் குப்புற விழுந்து 3 சீடர்களும் கிடந்தார்கள். இயேசுவை ஏறெடுத்து பார்க்க முடிந்ததா? முடியவில்லை. கடவுள் இயேசு தனது முழு தெய்வீக மாட்சிமையோடு தோன்றியிருந்தால், மனிதரோடு வாழ்ந்திருந்தால், யாருமே அவர் அருகில் போயிருக்க முடியாது, யாருமே அவரை பார்த்திருக்க முடியாது, அவரோடு உண்டு அவரோடு உரையாடி இருக்க முடியாது. மனித வடிவில் அவர் வந்ததால் நாம் எளிமையான முறையில் அவரை பார்க்க முடிந்தது. அடிக்கடி இயேசு வானகத் தந்தையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். அதனால் பிலிப்பு அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், தந்தையை காட்டினால் போதும், அதுவே போதும் என்று பிலிப்பு இயேசுவிடத்தில் சொன்னார்.
இயேசு அவரிடம் கூறுகிறார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். நான் கடவுள் மனித வடிவத்தில் வந்திருக்கிறேன். என்னை காண்கின்ற போது தந்தையையே நீங்கள் காண்கிறீர்கள் என்று அழகாக எடுத்து சொன்னார். இப்படி இருக்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறதை நீ நம்பவில்லையா? ஆம், நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, எனக்குள் இருந்து செயலாற்றும் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தையுள் என்னுள் இருக்கிறார். பாருங்கள் அன்பாண்டவர்களே, கிறிஸ்தவர்கள் கடவுளை கண்டவர்கள். புனித அத்தனாசியூஸ் 4வது நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர். அவர் 1047 ஆண்டுகள் பணியாற்றினார். 4 அரசர்களிடத்தில் சித்திரவதை அனுபவித்தார். இவர் துன்பம் அனுபவித்ததற்கு காரணம் ஆரியூஸ் என்பவர். ஆரியூஸ் என்ற மனிதர் கடவுள் இயேசு கடவுள் இல்லை, அவர் மனிதன், இயேசுவுக்கு தெய்வீக சுவாபம் இல்லை, அவர் மனிதன் என்று தப்பறையான கொள்கையை பரப்பினார். அதை ஏற்று அவருடைய சீடர்கள் ஒரு குழு அவரோடு அவர் பின்னால் போய் கொண்டிருந்தது. இவர் இதை வன்மையாக கண்டித்தார். இயேசு முற்றிலும் மனிதர், முற்றிலும் தெய்வம், தெய்வீக தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. இயேசு கடவுள் என்ற விசுவாச சத்தியத்தை ஆழமாக போதித்தார். அதனால் அந்த ஆரியூஸ் என்ற மனிதர் வழியாக அரசர் தூண்டப்பெற்று இவருக்கு சித்திரவதை செய்து இவரை நாடு கடத்தினார்கள். 17 ஆண்டுகள் வெளிநாட்டிலே இவர் நாடு கடத்தப்பட்டு இருந்தார். மீண்டும் வந்தால் தன் மந்தைக்காக அவர் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டவர், சரியான போதனையை கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து கடவுள். இயேசு கிறிஸ்துவை நமது இதயத்துள் வரவேற்கின்ற போது கடவுளையே வரவேற்கிறோம். இயேசுவை பார்க்கின்ற போது கடவுளை பார்க்கிறோம். இயேசுவை நமது உள்ளத்தில் வரவேற்கின்ற போது கடவுளை வரவேற்கிறோம் என்று அவர் ஆணித்தரமாக அடித்து போதித்தார். எனவே இயேசு கிறிஸ்து கடவுள். நாம் நற்கருணையில் ஆண்டவரை பார்க்கிறோம். இயேசுவை முதலில் இந்த வெண்மையான அப்பத்தில், இந்த திரு நற்கருணையில் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உடலோடு உள்ளத்தோடு உயிரோடு இருக்கிறார். இந்த நற்கருணையில் உயிருள்ள இறை மகன் இயேசு இருக்கிறார். இந்த நற்கருணையை பக்தியோடு உற்று பார்க்கின்ற போது இதில் இறைவன் இருக்கிறார். இறைவனை பார்க்கிறோம். என்னை காண்பவன் என் தந்தையையே காண்கிறான். தெளிவாக அழகாக இயேசு கூறுகிறார், உங்களுடைய விசுவாச கண்களால் உற்று பாருங்கள். இது சாதாரண ஒரு அப்பம் அல்ல, இதில் கடவுள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற போது வானக தந்தையை பார்க்கிறீர்கள். வானக தந்தையின் தரிசனம் நற்கருணையில் நமக்கு கிடைக்கிறது. ஆம் அன்பாண்டவர்களே, இந்த அப்போஸ்தலர்களுக்கு கூட இந்த சோதனை வந்தது. இயேசுவை பார்த்தார்கள், பழகினார்கள், பேசினார்கள், அவர் போதனையை கேட்டார்கள், அவரோடு உண்டார்கள், உறங்கினார்கள், அவரோடு நடமாடினார்கள். ஆனால்
இயேசுதான் கடவுள் தந்தை, தந்தையின் மறு வடிவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தந்தையை பற்றி அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறீரே, அந்த தந்தையை மட்டும் காட்டுங்க, அது போதும் என்று பிலிப்பு சொன்னார். எவ்வளவு வருத்தத்தோடு இயேசு சொல்லுகிறார், இவ்வளவு காலம் இருந்தும் இதை நீங்கள் உணரவில்லையா? என்னை காண்பவர் தந்தையையே காண்கிறார். எனவே நாம் நற்கருணையில் இருக்கின்ற இயேசுவை பார்க்கிறோம். அந்த இயேசு முகத்தை பார்க்கின்ற போது கடவுள் தந்தையினுடைய இரக்கத்தை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை பெற்றுக்கொள்ளும் போது கடவுளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற விசுவாசத்தில் நாம் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீரே தந்தையின் வெளிப்பாடு, என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, நாங்கள் நற்கருணையில் முதல் முதலில் உம்மை காண, நீர் மெய்யாகவே மெய்யாகவே நற்கருணை இருக்கிறதை நாங்கள் காண செய்தருளும். அடுத்ததாக ஆண்டவரே, உம்மை பார்க்கின்ற போதெல்லாம் கடவுள் தந்தையினுடைய முகத்தை நாங்கள் உம்மில் காண செய்தருளும். இயேசுவே, உமது திருமுகம் வானக தந்தையின் இரக்கத்தின் வெளிப்பாடு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார். உமது முகத்தை பார்க்கின்ற போதெல்லாம் வானக தந்தையின் இரக்கத்தின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம், வானக தந்தையை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பியருளும். ஆண்டவரே, இன்னும் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அந்த அப்போஸ்தலர்களைப் போலதான் நாங்களும் தந்தையை காட்டும், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று உங்களிடம் கேட்கிறோம். என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் என்று சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர். இயேசுவே, உம்மை நாங்கள் காண, அதன் வழியாக தந்தையை காண வரம் தாரும். ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியமன் முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவர், புதிய நியமன் முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் வாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, மே மாதம் 2ஆம் தேதி சிறப்பாக தேவ அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இன்று ஆயரான புனித அத்தனாசியூஸ் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். எனவே இந்த ஆயர் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உறுதியாக அறிக்கையிட்டு போதித்தார். அதனால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார். இயேசு கிறிஸ்துவில் கடவுளை காண நமக்கு வரம் தர திருப்பலியில் வேண்டுவோம் என்ற திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதே ஆண்டவருக்கு நன்றியாக பலிவப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கரையின் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சியடைய செல்வி ஸ்னேகா உடலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோம் உடலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல்நலம் பெற, திரு ஜெர்மோன் ஷனோ ஆண்மலை பாட்டிக்காக சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாய் முடிய, திரு அந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நிறைவேற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட்டு கிடைத்திட, திருமதி லூயிஸ் கிளமன் ஜோசப் குடும்ப கருத்துக்களுக்காக, திருமதி அமிர்தரா சாத்தியம்மாள் அனந்து அவள் முதலாம் ஆண்டு பிறந்த நினைவாக, திரு அலெக்சாண்டர் கேன்சர் நோயிலிருந்து விடுபட்டதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு ரெமி அமலதாஸ் அவர்களின் பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற ரெமி நிர்மல் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, சிஸ்டர் மேரி ஆந்துவானேத் ஹாஸ்டல் தொழில் வளர்ச்சிக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பாரதி விதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். பென்ஜமின் மரிய தெரேஸ் மாதாவுக்கு நன்றியாக,
ஃபாதர் ஸ்டீஃபன் சகாயதாஸ் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, மேலும் உடல்நலம் முழுமையாக பெற மனோர் ரஞ்சிதம் கோபி திருமண ஆண்டு நிறைவாக பிரான்சிஸ் ஜெயராணி ஜெரோம் அன்னமாள் நன்றியாக, ஆஞ்சலின் ஆஸ்டின் ராஜ் நற்படிப்புக்காக, ஜெரார்டு மரி வலான்டின் நன்றியாக உடல்நலனுக்காக, சகாயராஜ் லூர்டு மேரி ஜெயமேரி உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அடைக்கலமரி புஷ்பா, ஜனோ திப்பன், மேரி கரோலின், ஜோசபின் அந்த்வானத், நாகையா ரிஷார், லட்சுமி 16வது நாள் இறந்த நினைவு, டெசூசா எஷன், நிர்மலா, அந்தோனி சாமி, மைக்கேல், மேரி, இவருடைய ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவாரந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஓம் திருமகன் கிறிஸ்து மெய்யான கடவுள் என்ற உண்மையை நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுமாறு ஆயரான புனித அத்தனாசியூசை தேர்ந்தெடுத்தீர். அப்புனிதரின் வேண்டுதலால் அவருடைய போதனைகளின் வழிகாட்டுதலாலும் நாங்களும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆழ்ந்து அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாங்கள் பிறையினத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13, இறைவசனங்கள் 44-52 வரை. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிறையினத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதியெங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் பணிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி, Thank you.
தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமுகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிறனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான
இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து இறக்கமிகுந்த இறைவா, புனித அத்தனாசியூசின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கையை கண்ணோக்கி அருளும். இப்புனிதர் உறுதியாக விசுவசித்து நிலையினாட்டிய பேருண்மைகளை நாங்களும் பற்றி கொண்டு அவற்றுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து மீட்படைய இத்திருப்பலி துணை புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலேயே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும். அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம் என்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் திரு இதய ஆண்டவர் பக்தர்களையும் நீர் நினைவு கூர்ந்து அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியை நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித அத்தனாசியூஸ் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களே நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Thank you.
விருப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, ஓம் திருமகன் மெய்யங்கடவுள் என்று புனித அத்தனாசியுடன் உறுதியாக விசுவசித்து அறிக்கையிடுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால்
புத்துயிர் பெற்று உம் திருமகனை எங்கள் ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்று எங்கள் வாழ்வால் சான்று பகர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பா, பதம் துணை சேர்ப்பா, நிதம் துணை சேர்ப்பாயே. அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். ஆராத மன பொண்ணை ஆற்றிடுவார். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்று மே மாற்றிடுவார். தானாக என்று மே சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பார், பதமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே.